ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நேற்று நைட் எடுத்த வீடியோ. ரைஸ் இருக்குது, பாவக்காய் பொரியல் இருக்குது, அப்புறம் வந்து சாம்பார் செஞ்சுருக்கேன். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் நேற்று நைட்டு நாங்கள் டின்னருக்கு சாப்பிட்டது. சிம்பிளான வெஜிடேரியன் சமையல் தான். மீன் சாம்பார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு நாள் நல்ல லீவு, வெறும் சாப்பிட்றது தூங்குறது இதுதான். கொஞ்சம் துணியெல்லாம் துவைச்சோம். இது கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சது மிச்சம் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் எங்களுடைய மண்டே லீவ் இல்லையா, அன்னைக்கு அப்படி தான் போச்சு. பாப்பாவுக்கு நாளைக்கு ஸ்கூல் போகணுன்றதுக்காக டியூஸ்டே ஸ்கூல் போகணும் இல்லையா, அதனால் உட்காந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடித்தா. அவளும் கொஞ்சம் சிக்காக இருந்தாள் ரெண்டு நாளாக. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கான். நான் அந்த டைமில் நைட்டு சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் காலில் சுளுக்கு. ஸோ ஏன் சுளுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஸோ எப்படியாவது போகுமான்னு சொல்லிட்டு நடந்து பார்த்துட்ருக்கேன். ஏதாவது படுத்துருந்தோ உட்காந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கும் செம்ம வழியாக இருக்குது. சரியாக போகலன்னா ஹாஸ்பிட்டல் தான் போகணும், அந்த அளவுக்கு பெயின். பாப்பா ப்ராஜெக்டை முடிச்சிட்டா பாருங்கள். இது வந்து ஏதோ எலிமெண்ட்ஸாம், கலர் கலராக ரைஸில் பண்ணி ஒட்டியிருக்கு ஃபெவிக்கால் உழுவை போட்டு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் முருங்கைக்கீரை பறித்து வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரை சாம்பாரோ இல்லை அடை செய்யும்போது போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. இது வந்து அடுத்த நாள் காலையில், டியூஸ்டே காலையில், இன்றைக்கி காலையில் தான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். கொஞ்சம் கால் வழியாக இருக்கிறதுனால வந்து சாரியெல்லாம் கட்ட முடியல, அதனால் ட்ரெஸ்லேயே வந்து சுடிதார் போட்டுக்கிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கேன். செம்ம வழிங்க. கொஞ்சோண்டு காஃபி இருந்துச்சு, அதை குடிச்சிட்டு கிளம்பிடலான்ட்டு பாப்பாவுக்கு இன்றைக்கி சமையல் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாச்சு. பாப்பாவுக்கு இன்றைக்கி தயிர் சாதம் தான், ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்புறம் காலையில் கேழ்வரகு கூழ் குடிச்சிச்சு. இது சாயங்காலம், டியூஸ்டே சாயங்காலம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் மணி பிளான்ட் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன்ல, ஸோ அதுக்கு வந்து தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்கேன். சிட் அவுட்டில் ரொம்ப மரம் நிழலில் எந்த செடியும் வரமாட்டுது. ரொம்ப மரம் நிழலாக போனதுனால அதனால் இந்த மணி பிளான்ட்டை மட்டும் முன்னாடி எடுத்துருந்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இங்கே வந்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை நிறம் கொடுத்துருக்குது. ஸோ வளர்ந்துச்சுன்னா இந்த ஜன்னலை ஏற்றி விடலான்னு சொல்லிட்டு பிளானு. இது பாருங்கள், பாப்பா சாயங்காலம் ஸ்கூல் போயிட்டு வந்து ஒரு படம் வரைஞ்சிருக்கு. பாப்பாவுக்கு நல்ல டேலண்ட்டு. பாருங்கள், இந்த படம் வரைஞ்சி காமிச்சிச்சு, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணோம். உங்கள் வீட்லேயும் இந்த குட்டீஸ் எல்லாம் டேலண்ட்டாக இருக்குமான்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த காலத்து பசங்களே நல்ல டேலண்ட்டு தான். பாப்பாவுக்கு ஒரு டேலண்ட்டில் நிறைய டேலண்ட் இருக்குது. அதில் இந்த ஸ்டோரி ரைட் பண்ணுறதும் அப்படி தான். ரெண்டு புக்கு எழுதிட்டாங்க, ரெண்டு ஸ்டோரி புக் எழுதிட்டா பப்ளிஷ் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப்.